இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ஹெல்தி வெர்ஷன் ஆஃப் கேக் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இது வந்து எக்லெஸ் கேக். ஸோ எக்லெஸ் பனானா கேக். ஸோ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பனானா, இந்த மாதிரி பழுத்த பனானாவை நான் எடுத்திருக்கேன், ரைப்பன் பனானா. ஸோ 2 bananas. அதே மாதிரி யூஸ்வலாக கேக்குக்கு வந்து நம்ம மைதா யூஸ் பண்ணுவோம். ஸோ இது ஹெல்தி வெர்ஷன்னால நம்ம வந்து இங்கே இன்னைக்கு வந்துட்டு கோதுமை மாவு யூஸ் பண்ணுறோம். 1 cup ஆஃப் கோதுமை மாவு. அதே மாதிரி சுகர் வந்துட்டு 1/2 cup ஆஃப் சுகர். ஆயில், ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் பட்டர் நம்ம வந்து இங்கே ஆயில் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஆயில் வந்துட்டு சன்ஃப்ளவர் ஆயில் இல்லாட்டி வெஜிடபிள் ஆயில், எந்த ஆயில் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். நான் இங்கே வந்துட்டு 2/3 cup ஆஃப் கெனலோ ஆயில் எடுத்திருக்கேன். ஸோ அதே மாதிரி நட்ஸ். ஸோ நம்ம வந்துட்டு இங்கே நான் வந்துட்டு வால்நட் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம வந்துட்டு பாதாம், கேஷ்யூ, ஸோ நம்ம இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி நட்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். நான் இங்கே ஒரு 10-15 நட்ஸ் எடுத்திருக்கேன், சாப் பண்ணி நம்ம போட்டுக்கணும். ஸோ அதே மாதிரி பேக்கிங் சோடா, 1/2 teaspoon ஆஃப் பேக்கிங் சோடா அண்ட் 1 teaspoon ஆஃப் பேக்கிங் பவுடர் அண்ட் வெனிலா எசன்ஸ் வந்து 1 teaspoon ஆஃப் வெனிலா எசன்ஸ். ஸோ இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி எப்படி வந்துட்டு ஒரு எக்லெஸ் பனானா கேக் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம பனானாஸ் போட்டுக்கலாம். இது வந்துட்டு நம்ம வந்து நல்லா வந்து மேஷ் பண்ணிக்கணும். ஸோ நம்ம ஸ்பூன்லேயே நம்ம வந்து மேஷ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி இந்த மாதிரி மிக்சர் இருந்ததுன்னா இதில் கூட நீங்கள் வந்துட்டு நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். பனானாஸ் நல்லா மேஷ் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்துட்டு நம்ம இந்த கோதுமை மாவு போட்டுக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து சுகர், ஆயில், ஸோ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் ரிமைனிங் இன்க்ரீடியன்ட்ஸை நம்ம வந்துட்டு போட்டுடலாம். இதில் வந்துட்டு பேக்கிங் பவுடர், 1 spoon ஆஃப் பேக்கிங் பவுடர், அதே மாதிரி 1/2 teaspoon ஆஃப் பேக்கிங் சோடா, அதே மாதிரி 1 spoon ஆஃப் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட், சும்மா 1 spoon. ஸோ இதை வந்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை மிக்ஸ் பண்ணோன்னே சாப்டு நட்ஸ், நான் வால்நட் எடுத்திருக்கேன் இல்லைங்களா, ஸோ இந்த நட்ஸை வந்துட்டு நான் நல்லா சாப் பண்ணி இதில் போட்டுக்கிறேன். ஸோ இதையும் வந்துட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு கேக் பேனில் நம்ம வந்துட்டு அந்த கேக் மிக்சரை வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இதுக்கு வந்து நல்லா வந்து எண்ணெய் தடவி வச்சுருக்கேங்க. ஸோ இதில் வந்துட்டு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மிக்சரை வந்து இந்த மாதிரி வந்து ஒரு அவன் சேஃப் பவுலில் வந்துட்டு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோங்க. ஸோ இப்போ வந்துட்டு அவனில் 350 degrees ஃபாரன்ஹீட்டில் அவனை வந்து ஏற்கனவே வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு 35 minutes வந்து நம்ம வந்துட்டு டைம் செட் பண்ணலாம். ஸோ 35 minutes கழித்து ஒரு டூத் பிக்கோ இல்லாட்டி ஃபோர்க்கோ நடுப்புற வந்து நீங்கள் விட்டு பார்த்தா ஒட்டாமல் வந்ததுன்னா உங்களுக்கு கேக் ரெடின்ட்டு நம்ம வந்து ஒரு 35 degreesக்கு டைம் செட் பண்ணியிருக்கோம். ஸோ அவனில் வந்துட்டு நம்ம இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி அவனில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். பேக் ஆயிடுச்சு, நம்ம வந்துட்டு அவன் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ பார்த்தா தெரியும். ஸோ இதை வெளியில் எடுத்துடலாம்.
ஸோ அவனை விட்டு கேக்கை வந்து நம்ம வந்துட்டு வெளியில் எடுத்தாச்சுங்க. ஸோ கேக் பார்த்தாவே தெரியும் வந்துட்டு நல்லா வந்துட்டு ரைஸ் ஆயிருக்கு. ஸோ நம்ம மைதா பட்டரு எதுவுமே யூஸ் பண்ணல, ரொம்ப ஹெல்த்தியான கேக்கு ரெடி ஆயிருக்கு. ஸோ இதை வந்துட்டு நம்ம ஒரு சர்விங் பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். எக்லெஸ் பனானா கேக்கை சர்விங் பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.